நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டூஸ் பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான புது கேமை செதுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ். ஸோ இது ஒரு இந்தியன் கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த கேமில் என்னென்னலாம் இருக்குது, இது எந்த மாதிரியான ஒரு கேம், அதை அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி UGW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கேம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேமை பற்றி பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நாம இந்த இண்டூஸ் பேட்டில் ராயல் அப்படிங்கிற இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரிலீஸ் ஆகாத கேமை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெச்சு சேர நிகழ்ச்சிக்கு பேர் தான் கண்டா வர சொல்லுங்க. ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் இந்த இண்டூஸ் பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கேமுக்கான ட்ரைலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இந்த கேமை ரிலீஸ் பண்ண போகிறது யாருன்னா ஒரு இந்தியன் டெவலப்பர்ஸ், இந்தியன் கேமிங் கம்பெனியான சூப்பர் கேமிங் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ இந்த கேமோட ட்ரைலர் நான் பார்த்தேன், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. ஏன்னா இதோட ட்ரைலரை பார்த்தாவே தெரியுது ஃபோர்ட்நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறையா கேம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸை இன்ஸ்பயர் ஆகி அவங்க பேட்டில் ராயல் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இவங்க நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் தான் எல்லோரும் பண்ணுறாங்களே, நம்ம வேறு ஏதோ கேம் மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபோர்ட்நைட், ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமோட சினிமாட்டிக் ட்ரைலரே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த கேமோட ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டோரி மாதிரி ஒன்று ப்ளே ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எர்த் இருக்குது கைஸ், அந்த ஒரு பிளானட், ஒரு லாஸ்ட் பிளானட், தொலைஞ்சி போன ஒரு பிளானட் இருக்காமா. ஸோ அந்த பிளானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த வைரக்கல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ரிசோர்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட விதியவே மாற்றும், உலகத்தோட தலையெழுத்தையே இந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகுது. அப்பேற்பட்ட அந்த ரிசோர்ஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு போட்டி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற இந்த கேமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா UGW அப்படிங்கிற அந்த கேமு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயலே தான். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு கேங்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தியாகி கேங்கு, போரிஸ் கேங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஒரு பேட்டில் ராயல் பண்ணால் இவங்களும் ஒரு பேட்டில் ராயலை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாற்ற மாதிரியும், அதை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேட்டில் ராயலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அரைச்சமா பேட்டில் ராயலேவே அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேட்டில் ராயலேவிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் 60 பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 60 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து 100 பிளேயர் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவன் ஒருத்தன் மிஞ்சிறானோ அவன் வின்னுங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அந்த 60 எவன் ஒருத்தனோ அவன் தான் வின்னு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். எப்படி நம்ம பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கேரக்டர் ஆண்டியா சாண்டி அவன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லோ கேரக்டர், அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போவே இந்த ட்ரைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சார் டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கேரக்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிக் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயபுள்ளையோட ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில் ராயல் கேம், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் ராயல், அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்ட போகிறோம். ஃபியூச்சரிஸ்டிக்கில் எப்படி இருக்க போதோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இந்த கேமில் வரக்கூடிய அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய பிஜிஎம்மை நீங்கள் உத்து கவனித்து பார்த்தா ஏதோ ஒரு ராஜா காலத்து பிஜிஎம் ஓடிட்டுருக்கு கைஸ். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கான பிஜிஎம்மே அது கிடையாது, சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 15,000 முன்னாடி நடந்த கதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி பிஜிஎம் ஓடிட்டுருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவங்க இண்டூஸ் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க, இண்டூஸ் பேட்டில் ராயல்னு போட்டிருக்காங்க. மேபி இந்தியன் பேட்டில் ராயல்னு போட்டிருந்தா ஒரு இந்தியன் கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு HINDUS ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் ஹிந்து சமாச்சார கேம், ஏதாவது ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். INDUSன்னு போட்டிருக்காங்க, இண்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னால் இது கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது சம்திங் ஏதோ ஒரு பழைய காலத்து ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், இண்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுனால எனக்கு கரெக்டான மீனிங் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும், அந்த போர்ட்டலுக்கு முன்னாடி வந்து நம்ம கேரக்டர் போய் நிற்கும்.
மேபி அந்த போர்ட்டல்குள்ளே போய் அது ராஜா காலத்து ஒரு காலத்துக்கு கூட்டிகிட்டு போகுமோ அந்த மாதிரி கூட எனக்கு யோசிக்க தோணுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு தெரில, அதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது, அந்த போர்ட்டல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேரக்டர் வந்து நிற்குது. ஸோ அந்த அந்த போர்ட்டல்குள்ளே போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரில. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யோசிக்க தோணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் நான் பார்த்த விஷயங்கள். ஓகேயா? ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதா சொல்லியாகணும் கைஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுடைய ஆல்ஃபா டெஸ்ட் கேம் பிளே ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னை ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு பிளட் எப்படி தெரிக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னோட சவுண்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்துருச்சு, கேம் பிளே முதற்கொண்டு வந்துருச்சு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது ஃபைனல் வெர்ஷன் கிடையாது, ஆல்ஃபா டெஸ்ட்டுக்கான ட்ரெய்லர் தான் இது, இன்னும் ஆல்ஃபா டெஸ்ட்டே விடலை. ஸோ இப்போ நீங்கள் வரைந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் ஆல்ஃபா டெஸ்ட்டும் விடலை, பீட்டாவும் விடலை, எதுவுமே விடலை, ஆல்ஃபா டெஸ்ட்டுக்கான ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியாகணும். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஸோ கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான், ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரிலாம் எனக்கு ஃபீல் வர மாட்டேங்குது. நிறைய இடத்துல மொட்டை மொட்டையாக விட்ட மாதிரி இருக்குது இடத்த, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணாமல் சின்ன மேப்பில் நிறைய இடங்களை விட்டு விட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சு விட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படி தான் தெரிஞ்சுது கேம் பிளே ட்ரெய்லரில், அதாவது ஆல்ஃபா டெஸ்ட்டில். மெயின் வெர்ஷன் கேம் வரட்டும், மெயின் வெர்ஷன் கேம் பிளே ட்ரெய்லர் வரட்டும், அதில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் போயிட்டுருக்கு கைஸ். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமை கம்ப்ளீட்டாக அவங்க செஞ்சு முடிக்கல, இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் விட்டுருக்காங்களே தவிர இன்னும் கேம் லான்ச் பண்ணிடலை. ஸோ அதனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முடிவு பண்ணிடக்கூடாது. பட் ஆவரேஜுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லலாம், அபோவ் ஆவரேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் பிளே ட்ரெய்லர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது, அபோவ் ஆவரேஜில் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே ப்ரோ, இந்த கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கைஸ் எனக்கே தெரியல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டெஸ்ட் ட்ரெய்லரே விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் ஆல்ஃபா டெஸ்ட் விட்டு பீட்டா டெஸ்ட் விட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. இன்னொரு ஒரு வருஷம் ஆயிரும் தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ பிப்ரவரியில் இருக்கோம், இன்னொரு 8 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த வருஷம் முடிய போகுது, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த கேம் இந்த வருஷத்தில் வருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டவுட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கேமுடைய சைஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு 800 MB 1 GB இந்த கேமுடைய சைஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய கெஸ்ஸிங். இதோட கிராஃபிக்ஸு, கேம் பிளே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த அந்த ஸ்டோரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 800 ஒரு 1 GB வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படி வந்துச்சுன்னா கூட போக போக இந்த கேம் டெவலப் ஆக 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 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சைஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் கொடுத்து 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 இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை நல்லா போச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் கேமில் இப்போ புதுசு புதுசாக நிறையா கேம்ஸ் வந்துட்டுருக்கு. பேட்டில் ராயலு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கேம் கூட வராதா இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் சிக்கோ, வெக்ஸு, பிஓஆர்னு சொல்லிட்டு எல்லாம் குட்டி குட்டி கேம்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடபிள்யூ வந்தக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சாட்டுருக்கு. யூஜிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் தான், நல்லாவே வந்திருக்கு. ஃபாவ்ஜி வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபாவ்ஜி வந்து கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணி கொஞ்சம் முக்கியமான கேமாக தான் வந்துச்சு. பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு ஈடு கொடுக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு கேமாக தான் வந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய யூஜிடபிள்யூ அண்ட் இந்த இண்டூஸ் பேட்டில் ராயல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் ஹோப் இருக்குது எனக்கு. இன்னுமே இந்தியன் டெவலப்பர்ஸ் மேலே ஒரு ஹோப் இருக்குது, நல்லா ஒரு கேமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முறியடிக்காமல் நல்லபடியாக கேம்ஸை, அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து 4 GB நான் கேம் கொடுக்குறேன்டான்ட்டா கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 500 MB கொடுங்க, நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 500 MB 700 மாறலாம், 700 1.2 GB மாறலாம். அப்படியே போக 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 பப்ஜிக்கு ஈக்குவலாக வந்துடலாம் அப்படிங்கிறதான் என்னோடய ஐடியா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எடுக்க 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 தான் மேலே வர முடியும். அவங்க புதுசாக டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கேம் டெவலப் பண்ணால் தான் அவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை பிடிக்க முடியும், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஸ்டேஜை பிடிக்க முடியுங்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நிறையா கேம் நம்மளை கைவிட்டுருச்சு. ஸோ ஃபாவ்ஜியை நம்பணும் கைவிட்டுருச்சு, சிக்கோ அப்படிங்கிற அந்த கேமை நம்பணும் கைவிட்டுருச்சு, பிஓஆர் அதுவும் கைவிட்டுருச்சு. ஆனால் இன்னும் கேமை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வெக்ஸ் அப்படின்னு வெக்ஸ் மொபைல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்பிக்கைகள் வச்ச கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கைவிட்டுட்டு இருக்கு இந்தியன் கேம்ஸ். ஸோ அப்படி அதுக்கு மத்தியில் இந்த யூஜிடபிள்யூவும் இந்த இண்டூஸ் பேட்டில் ராயலையும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த ரெண்டு கேம்ஸ் மேலேயும் புதுசாக. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த இண்டூஸ் பேட்டில் ராயலுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விஷயங்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் ப்ரோ இந்த கேம் பற்றி போடுங்க, அல்லது இந்த கேம்லேயே இண்டூஸ் பேட்டில் ராயலே இந்த விஷயங்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட முடிஞ்சு இண்டூஸ் பேட்டில் ராயலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாடா பாபா கைஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.